இந்த லெசன் வந்து புது புக்கில் உள்ள ஃப்ரோஸு, த 1 மினிட் அப்பாலஜி. சரியா, இது முக்கியமானது, ஏன்னா நியூ புக்கில் உள்ளது, ஸோ புதுசாக பார்க்கணும். ஸோ நான் நல்லா இந்த ஸ்டோரியை வந்துட்டு இந்த லெசனை வந்து கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட் இது எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 மினிட் அப்பாலஜி அப்படின்றது, லீகசி யூ லீவ் இஸ் த ஒன் யூ லீவ். சரியா, ஃபஸ்ட் இது இதை பற்றி பார்க்கலாம். இது சோர்ஸ் எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த புக் வந்து வார் இயர்ஸ் வால்யூம் சங்கமன் எடிஷன் பை கார்ல் சன்பர்க், காப்பிரைட் 1939, ஹார்பர்ட். திஸ் பர்டிகுலர் எபிசோட் ஆன் ஆப்ரஹாம் லிங்கன் இஸ் டைட்டில் த லீகசி யூ லீவ் இஸ் த ஒன் யூ லீவ். சரியா, இதுலேருந்து எடுத்தது தான் அந்த புக்கு, வார் இயர்ஸ் வால்யூம், ஓகேவா? அதுலேருந்து எடுத்த புக்கு தான் இது. இதில் ஃபஸ்ட்டு சினான்ஸ் பார்த்துடலாம். என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா அப்ளைடு, ஓவர் ரைட்னா செட் அசைடு, அது தனியாக வைக்கிறது. ஓகே, என்ஃபோர்ஸ்னால் அவர் இது அப்ளை பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. ட்ராம்பிள்னா க்ரஷ்டு, க்ரஷ் பண்ணுறது. ஈல்டுனா கிவின், கொடுக்கறது. பேராமௌண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரோக் அவுட்னா ஸ்டார்ட் சடன்லி, உடனே ஸ்டார்ட் பண்ணுறது. வயரினா ரொம்ப டயர்டாக இருக்குது. அஃப்ளிக்ஷன்னா சாரோ, பாவப்படுறது. ரெக்ரெட்ஃபுல்னா ஃபீலிங் சாரி, சாரி கேட்குறது. வார்ஃப்னா ஏ லேண்டிங் ஸ்டேஜ் அலாங் த ஷோர், ஒரு கரையில் போய் இருக்கிற இறங்குறது தான் வார்ஃபுல். அப்புறம் அப்பாலஜி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெக்ரெட், ஓகேவா? ஒரு மன்னிப்பை கேட்குறது. லீகசினா சம்திங் லேண்டட் டவுன் பை பீப்புள் ஹூ லிவ்டு பிஃபோர். ரிஜெக்டட்னா நாட் கிராண்டட், கிராண்டிங் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எமினென்ட்னா நியரிங், எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டன்ட்னா ரிப்பீட்டட், திரும்ப திரும்ப செய்கிறது கான்ஸ்டன்ட்னா, ஓகேவா? இந்த லெசன் என்ன 1 மினிட் அப்பாலஜி அப்படின்னா, கார்னல் ஸ்காட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒருத்தர் அப்படின்றவர் ஒரு கமாண்டர், ஓகேவா? அவர் வந்துட்டு கேபிட்டலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒருத்தர். கான்ஃபெடரேட் ஃபோர்ஸஸ் நார்த்தர்ன் விர்ஜீனியாவில் வந்துட்டு நம்மளோட இதை வந்து பாதுகாக்கிற ஒருத்தர், ஓகேவா? வார் டைமில் ஸ்காட்ஸோட ஒய்ஃப், அந்த ஸ்காட் கர்னல் ஸ்காட்டோட ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டீம் சர்க்குலேஷனில் வந்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வர்றப்போ வந்து வாஷிங்டனுக்கு வந்து வர்றப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து முடியாமல் வந்துடுது. சரியா, ஸ்காட் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரெஜிமெண்டல் கமாண்ட் வந்து கொடுக்குறாரு, அவங்க இறந்து போயிடுறாங்க வர டைமில். ஸோ வந்து அவர் வந்துட்டு அவங்களோட அந்த இறுதிச் சடங்கில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஸ்காட் வந்து ஒரு லீவுக்கு ஒரு கமாண்ட் வந்து கேட்குறாரு. சரியா, அண்ட் அவர் மாதிரி சில குழந்தைங்களும் இனிமேல் பார்த்துக்கணும் இல்லையா, போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து அவர் வந்து போய் தேர்த்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவு கேட்குறாரு. ஆனால் வந்துட்டு அவரோட ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பேட்டில் சீம்டு இமீனன்ட், ஏன்னா வந்து அப்போ போர் டைம். ஸோ பேட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு ஆஃபீஸர், ஒவ்வொரு ஆஃபீஸரும் அந்த டைமில் ரொம்ப எசென்ஷியல், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டில் வந்து நியரிங், பக்கத்தில் வந்துட்டு இருக்கு போர். ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் முக்கியம். ஸோ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்காட் வாஸ் ஹிஸ் ரைட் ஹேட் ப்ரிசர்வ்டு இஸ் ரெக்வஸ்ட் அப் த செயின் ஆஃப் கமாண்ட். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து யார் யார் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்களோட அந்த ரெக்வஸ்ட்டை ஸ்காட் வந்து வச்சார். எது வரைக்கும் வச்சார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் வார் வரைக்கும். செக்ரட்டரி ஆஃப் வார் வந்து எட்வின் ஸ்டாண்டன், சரியா? அவர் வரைக்கும் வந்துட்டு அவரோட அந்த இது வேண்டுகோளை வச்சார், லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டனும் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹையஸ்ட் அத்தாரிட்டிக்கிட்ட அவரோட அந்த இதை வந்து ஸ்காட் வந்து லீவை வந்து கேட்க ஆரம்பித்தார். ஸ்காட் வந்து கமாண்டர்ஸ் இன் சீஃப் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸில் வந்துட்டு போய் கமாண்டர்ஸ் இன் சீஃபை பார்க்க போனார் சாட்டர்டே நைட்டு, ரொம்ப லேட் நைட்டில். அவர் வந்து லாஸ்ட் விசிட்டராக தான் வந்துட்டு அவரை வந்து அலோவ் பண்ணாங்க. லிங்கன் வந்துட்டு அவரோட ஸ்டோரி எல்லாத்தையும் ஸ்காட் வந்து ரீகால் பண்ணி சொல்ல சொல்ல கேட்டுட்டு லிங்கனுக்கு என்ன ஆயிடுச்சு, கத்துறாரு. ஐ ஹாவ் நோ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்துறாரு லிங்கன். லிங்கன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ மே ஹாவ் நோ ரெஸ்ட், இஸ் தர் நோ ஹார் ஆர் ஸ்பாட் வென் ஆர் வேர் ஐ மே எஸ்கேப் தீஸ் கான்ஸ்டன்ட் ரெக்வஸ்ட், ஒய் டு யூ ஃபாலோ மீ ஹியர் வித் சச் பிஸ்னஸ் அஸ் திஸ், ஒய் டு யூ நாட் கோ டு த வார் ஆஃபீஸ் விச் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டே கிடையாதா, அதாவது வந்துட்டு என்னால் என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டா இருக்கேன், இப்போ வந்துட்டு ஏன் உன்னால் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து இப்போ வார் முக்கியமான டைமில் வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் நீ இல்லாமல் இருந்தால் எப்படி, நீ எப்படி இந்த டைமில் போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருக்க, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருக்க,
எனக்கு வந்துட்டு வேறு வேலை இல்லையா, வார் ஆஃபீஸ் டைமில் எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே முக்கியம், லிங்கன் சொன்ன வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து இந்த கோட்ஸை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அவர் வந்து சத்தம் போடுறார் லிங்கன். உடனே ஸ்காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லிங்கன் கிட்ட சொல்கிறாரு, ஸ்டாண்ட் நீ வந்து உன்னோட மிச்ச அஃபிஷியல்கிட்டே உன்னோட அஃபிஷியல்கிட்டே கேட்கும் அப்படின்னு சொல்லி லிங்கன் சொல்கிறார். அதுக்கு ஸ்காட் சொல்கிறாரு, ஸ்டாண்டன், அதாவது அவர் ஸ்டாண்டன்றவர் யார், இருக்கிறதுலே ரொம்ப உயர் அதிகாரி, செக்ரட்டரி ஆஃப் வார், அவரே வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸ்காட்டு. அதுக்கு பிரசிடென்ட் சொல்கிறாரு, தென் யூ ப்ராப்ளி ஆட் நாட் டு கோ டவுன் த ரிவர், அப்போ நீ கண்டிப்பாக வந்துட்டு நதியை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்டாண்டன் வந்துட்டு இந்த இந்த ஹாரோட முக்கியத்துவம் வந்து அவருக்கு வந்து நல்லா தெரியும், அவருக்கு வந்து ரூல்ஸும் தெரியும், ரூல்ஸ் வந்துட்டு என்ஃபோர்ஸ்டு ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் இருக்குது, அவருக்கு அது எல்லாமே தெரியும். இட் உட் பி ராங் ஆஃப் மீ டு ஓவர் ஹெட் இஸ் ரூல்ஸ் அண்ட் டிஷன்ஸ், நான் வந்துட்டு அவர் சொல்கிறத மாற்றிலாம் என்னால் செய்ய முடியாது, அவர் அதாவது அந்த ரூலை வந்து மாற்றி நான் செய்கிறது தப்பு, இது வந்து ரொம்ப பேரழிவை தான் உண்டாக்கும் அந்த மாதிரி செஞ்சால், அவனுக்கு வந்து தெரியாதா, நான் எனக்கு வந்து அதர் டியூட்டிஸ் மிச்ச டியூட்டிஸும் இருக்குது, ஹெவனுக்கு தான் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ அந்த வார் டைமில் டியூட்டிஸ் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் நீ இப்படியெல்லாம் குவஷன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு வந்து ஹியூமனிட்டியே இல்லாமல் இந்த டைமில் வந்து இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வருது சத்தம் போடுறாரு. டோன்ட் யூ நோ தட் வி ஆர் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் வார், நம்ம வந்து வார் வர டைம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு, நீ உனக்கு தெரியாதா இதெல்லாம், தெர் இஸ் சஃபரிங் அண்ட் டெத் ப்ரெஸ்ஸிங் அப்பானஸ், நம்ம வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் மேலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹியூமனிட்டி அண்ட் அஃபெக்ஷன் விச் வி கேர்ஃபுல்லி பெர்ஃபார்ம்டு இன் டேஸ் ஆஃப் பீஸ் ஆர் ஆல் ட்ராம்பிள்டு அப்பான் அண்ட் அவுட்லாட் பை வார், வார் டைமில் வந்து நமக்கு வந்து இந்த ஹியூமனிட்டி அஃபெக்ஷன் இதெல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சிடணும், தெர் இஸ் நோ ரோம் லெஃப்ட் ஃபார் தோஸ் என்டீவரிங் திங்ஸ், தெர் இஸ் பட் ஒன் டியூட்டி நவு டு ஃபைட், நம்மளோட வந்து மிச்சம் எந்த திங்ஸும் நம்ம இப்போ எடுத்துக்கூடாது, நம்மளோட ஒரே ஒரு திங்ஸ் வந்து சண்டை போடுறது ஃபைட் பண்ணுறது வாரில் அது மட்டும்தான் இருக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் ஓரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவர். லிங்கன் வந்துட்டு ஸ்காட்டை வந்து திட்டுறாரு. ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஹெல்ப்புக்காக வராங்க, எனக்கும் வந்து நிறைய பேர்டன்ஸ் இருக்குது, கோ டு த வார், வார் தான் வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, யுவர் பிஸ்னஸ் பிலாங்ஸ் தேர், உன்னோட வேலை அங்கே தான் இருக்குது, நீ அங்கே போய் கேளு, நீ அங்கே தானே வேலை பார்க்குற அவங்கக்கிட்டே கேளு, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீயே வந்துட்டு அவங்க லீவ் தரல உனக்கு அப்படின்னா நீயே இந்த பேர்டனை பியர் பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை, அன்டில் திஸ் வார் வார் ஓவர் ஆகிற வரைக்கும் நீ பேசாமல் இரு, எவ்ரி திங் மஸ்ட் ஈல் டு த பேராமௌண்ட் டியூட்டி ஆஃப் ஃபினிஷிங் திஸ் வார், எல்லாமே வந்துட்டு இந்த வாரம் முடித்தாதான் வந்து எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே வந்து காலநாள் வந்துட்டு அதோட அவரோட பராக்குக்கு வந்துட்டு லிங்கன்ஸ் வேர்ட்ஸை கேட்டு அவர் வந்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் திரும்பி வர்றாரு. லிங்கன்ஸ் வேர்ட்ஸ் வந்து அவருக்கு மறுபடியும் கேட்குது, ஐ மை டு நோ ஹாவ் நோ ரெஸ்ட், எனக்கு ரெஸ்ட் இல்லையா, ஒய் டு யூ ஃபாலோ மீ ஹியர் வித் சச் பிஸ்னஸ் அஸ் திஸ், யூ ஆட் டு ரிமெம்பர் தட் ஐ ஹாவ் அதர் டியூட்டிஸ் டு அட்டன் டு, ஹெவன் நோஸ் எனஃப் ஃபார் ஒன் மேன், ஐ ஹாவ் ஆல் த பர்டன் ஐ கேன் கேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துனது, எனக்கு ரெஸ்ட்டே கிடையாதா, நான் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன், இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இந்த டைமில் இதை கொண்டாந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துனதெல்லாம் ஞாபகம் வருது இவருக்கு. ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில் வெள்ளனை வந்து கலனல் ஸ்காட் வந்து யாரோ கதவு திட்டுற சத்தம் கேட்குது, அவர் வந்து திறந்து பார்க்குறாங்க, அப்போ தான் பிரசிடென்ட் நிற்கிறாரு அப்ரஹாம் லிங்கன், அவர் வந்து ஹி டுக் ஸ்காட்ஸ் ஹேண்ட்ஸ், ஸ்காட்டோட கையை பிடிச்சி எழுதம் அண்ட் ப்ரோக் அவுட், சடனாக வந்துட்டு இது பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மை டியர் கலனல், ஐ வாஸ் அ ப்ரூட் லாஸ்ட் நைட், நான் நேற்றுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரூட், ரொம்ப கொடுமையாக நடந்துக்கிட்டேன், ஐ ஹாவ் நோ எக்ஸ்கியூஸ் டு ஆஃபர், ஐ வாஸ் வியரி டு த, எனக்கு வந்து எந்த எக்ஸ்கியூஸுமே கொடுக்கக்கூடாது, அதாவது நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் நேற்று, பட் ஐ ஹேட் நோ ரைட் டு ட்ரீட் எ மேன் வித் ரூட்னஸ் ஹூ ஹேஸ் அஃபர்டு ஹிஸ் லைஃப் டு ஹிஸ் கண்ட்ரி, அதாவது ஆனால் வந்து நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து கண்ட்ரிக்காக அர்ப்பணித்ததுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு டயர்ட்னஸ் அவனோட இதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது, ஆனால் நான் இது அப்படி பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மச் மோர் அ மேன் இன் கிரேட் அஃப்ளிக்ஷன், ஐ ஹாவ் ஹேட் அ ரெக்ரெட்ஃபுல் ட்ரை நைட் அண்ட் நவ் கம் டு பெக்யூர், எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்ச்சியாகவே தான் இருந்துச்சு, அதனால தான் உன்னோட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சிட்டு லிங்கன் வந்து சொல்கிறாரு. இஸ் தட் ஹி ஹேட் அரேஞ்சு வித் ஸ்டாண்டன் ஃபார் ஸ்காட் டு கோ டு ஹிஸ் வாய்ஸ் ஃபனரல் இன் ஹிஸ் ஓன் கேரேஜ், த கமாண்டர் இன் சீஃப் டுக் த கலனல் டு த ஸ்டீமர் வார்ஃப் ஆஃப் த
பொட்டோமேக் அண்ட் விஷ்டு ஹிம் காட் ஸ்பீட். அவரே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்டானன் கிட்ட சொல்லி உங்களோட ஒய்ஃப்ஸ் பிறநாளுக்கு போகிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணிட்டாரு. அவரோட ஓன் கேரேஜ்லேயே வந்துட்டு அவரை வந்துட்டு அந்த கர்னல் ஸ்காட்டை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஷோரில் வந்து லேண்டிங் ஸ்டேஜில் போயிட்டு பொட்டோமாக்கு போயிட்டு அவர் வந்துட்டு அவரும் போயிட்டு விஷயம் காட் ஸ்பீட் அவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு வராரு. போய் அந்த இதை வந்துட்டு அந்த ஃபினரலில் பங்கெடுத்துக்கிட்டு வராரு. ஓகேவா, இதான் வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கன் பற்றின ஒரு ஸ்டோரி. ஓகேவா, அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ எப்படி இருந்தார், அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்றது. 1 minute அப்பாலஜி. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான லெசன், நியூ புக்கில் உள்ளது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா கேட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை ரீட் பண்ணுங்கள். இதில் எந்த லைன்ஸும் விட வேண்டாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.